friends. Hello, sir. What can I do for you? Can you bring the menu, please? Yeah, okay. Take it. Okay. So... what did you like to eat? Caviar. What shall we have? Caviar likes... pizza? Caviar? Pizza? Pizza, burger, soft drinks, cool drinks. Wow! So pizza is available. Okay, give me one chicken pizza. Okay, chicken pizza. Okay, normal chicken pizza or keto chicken pizza? So, you have a keto chicken pizza also? Yeah, in our kitchen, all the pizzas are available. Wow, okay. It's very nice here. Okay. Okay, please bring me one keto chicken pizza. Okay, what toppings you need in the chicken pizza? As you like. Okay. Okay. Thank you. I will bring it to spoon. Okay? Okay. Hi friends. வெல்கம் பேக் டு ரேகா கிச்சன். இப்போ நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீட்டோ பீஸா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தி ரேகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகேங்களா. இப்போ வாங்க பீஸா எப்படி செய்யலாம் வாங்க பாக்கலாம். இப்போ கீட்டோ பீஸாவுக்கு நம்ம எப்படி வந்து அந்த டஃப் அந்த பேஸ் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டேன். ஒரு கப்புக்கு வந்து மொசரில்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மொசரில்லா சீஸ் போட்டாச்சு. இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் தான் வைக்கணும். வச்சு அதை வந்து மெல்ட் ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் வந்து நான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணதுனால நாங்கள் அதை வாங்கறதில்ல வாங்கலை. ஸோ வந்து எங்கள் வீட்டு மைக்ரோவேவ் ஓவனில் தான் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். அது மேலே இந்த பவுலை எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த ஹீட் அந்த ஸ்டீம்லேயே வந்து இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்க சீஸ் ஃபுல்லா வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கிண்டி விடும் போது பார்த்து கிண்டுங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுதான் நம்ம வச்சுக்கோம் இல்லையா, சூடா இருக்கும். ஸோ வந்து ஹேண்டில் பண்ணும்போது சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ சீஸ் லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா நான் ரெண்டு முட்டை உடைச்சு இதுல ஊத்திக்கிறேன். அப்படியே சுட சுட நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து பொடி மாசா மாறிடும். அதனால வந்து கொஞ்சம் வந்து சூடு கொஞ்சம் வந்து சூடு கம்மியானோடனே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் கப்புக்கு வந்து கோகனட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜைலேமஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி டஃப் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி 5 நிமிஷம் வைக்க வேணாம், மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா அது வந்து காஞ்சிரும் இல்லையா, அதனால நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. ஓகே, இப்போ பீஸாவுக்கு வந்து அந்த பேஸ் அதாவது ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து அது வந்து சிக்கன் பீஸா அப்படின்றதுனால சிக்கன் பீஸ் வந்து ஒரு 100 கிராம்க்கு எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கால் டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். 1 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர். 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊறினா போதும். இப்போ டஃப் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து கட்டிங் போர்டு மேலே ஒரு பேக்கிங் பேப்பர் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த பேக்கிங் பேப்பர் மேலே நம்ம அந்த டஃப் எடுத்து வச்சாச்சு. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இது மேலே இன்னொரு ஒரு பேக்கிங் பேப்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அந்த இது ரோலர் எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு பொறுமையாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டேன். ரொம்பவும் தின்னாக வந்து இதை பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப தின்னாக பண்ணிங்கன்னா நமக்கு வந்து
உடஞ்ச மாதிரி ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் பேக்கிங் பேப்பரை, பொறுமையாயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கடையிலலாம் வந்து இந்த ஓரம் வந்து லைட்டாக வந்து ரவுண்ட் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கையாலே வந்து இதை லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடலாம். அப்போ நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சூப்பராக வரும் பீஸா. இப்போ இந்த ஓரம் எல்லாம் வந்து கொஞ்சம் தடிமனாக ஆக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி விடுங்க. ஏன்னா ஏர் கேப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி குத்துறது. ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் குத்திக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பெந்ததுக்கு அப்புறமா வந்து சாஸ்லாம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அது வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 220 டிகிரிக்கு வந்து டெம்பரேச்சர் வச்சுட்றேன், போத் சைடில் வைக்கிறேன். டைமர் 10 மினிட்ஸ்க்கு வந்து இது வந்து ப்ரீஹீட் ஆகட்டும். ஓகே, ப்ரீஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். பீஸா வந்து டஃப்பும், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் நம்ம வந்து மேரினேஷன் பண்ணோம் இல்லையா, அதையும் நான் இது கூடயே வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து வேகட்டும். இப்போ இதோட டைமர் வந்து நான் வந்து 20 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன், ரெடி ஆகட்டும். 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பீஸா பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பீஸாக்கு மேலே வந்து நம்ம டொமேட்டோ பியூரி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து குட்டி குட்டி டொமேட்டோவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், நெக்ஸ்ட்டு ஆலிவ், அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ். இப்போ இது எப்படி இது மேலே அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பீஸா ஃபுல்லா வந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஓவன்ல வச்சிடலாம். சோ க்ளோஸ் பண்ணிட்டு 220 போத் தி சைடு 10 மினிட்ஸ்க்கு வந்து இது வந்து ஹீட் அவுட். டோட்டோ டைம் பாருங்க, நம்மளுடைய கீட்டோ பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாய் சார், இட்ஸ் யுவர் பீஸா இஸ் நவ ரெடி டு ஈட். வாவ், லுக் டெலிஷியஸ். டயட்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் பீஸா சாப்பிடலாமா? வாவ், கண்டிப்பாங்க. நம்ம டயட்ல இருந்தாலும் இந்த மாதிரி பீஸா எல்லாம் வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பட் பாதாம் இஸ் அலோட்? யா, அததான் சொல்ல வரலான்னு இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், அதாவது வந்து பேயோ டயட்ல இருக்கும் போது பாதாம் பவுடர், பாதாம வந்து வேற எந்த பொருளையும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா வந்து அது வந்து தமிழ் பேலியோல வந்து அது வந்து நாட் அலோடு. பாதாம் வந்து எதுலையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. பட் இன் கீட்டோ டயட்ல வந்து நம்ம வந்து ஆல்மண்ட் ஃப்ளோரை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கும். சோ அந்த சீட்டிங் டேவை இன்னைக்கு நான் வந்து என்னவா பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கீட்டோ டயட் ரெசிபியா செஞ்சு நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபி மற்றும் பிளாக் உடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.